வணக்கம் மகளே. தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 6 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த 6 முக்கியமான அறிவிப்புகளில் எந்த அறிவிப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, எந்த அறிவிப்பு உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, 15 முதல் 18 வயதான சிறார்கள் கோவேக்சின் கொரோனா தடுப்பூசி செலுத்திக்கொள்ள ஜனவரி 1 முதல் முன்பதிவு தொடர்கிறது. 15 முதல் 18 வயதான சிறார்கள் கோவேக்சின் தடுப்பூசி போட கோவின் என்ற இணையதளத்தில் ஜனவரி 1 முதல் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆதார் இல்லாதவர்கள் 10ஆம் வகுப்பு ஐடி கார்டை பயன்படுத்தி கொரோனா தடுப்பூசி போடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 15 முதல் 18 வயதுள்ள 33 லட்சம் பேருக்கு பள்ளிகளுக்கே நேரடியாக சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2வது அறிவிப்பு, ஊரடங்கு தொடர்பாக வரும் 31ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளோம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். ஆலோசனைக்கு பிறகு இரவு நேர ஊரடங்கு போடலாமா என்பது குறித்தும் முடிவு எடுப்போம் எனவும் பேட்டியளித்துள்ளார். ஒமைக்ரான் அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்துவது தொடர்பாக அமைச்சர் விளக்கமும் அளித்துள்ளார். 3வது அறிவிப்பு, வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் ரேஷன் கார்டுகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. கடந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்பில் 14 பொருட்கள் வழங்கப்பட்ட போது பெரும்பாலான கார்டுதாரர்களுக்கு முந்திரி பருப்பு கிடைக்கவில்லை. பொருட்களை வாங்கிய பிறகு வீட்டில் சென்று பார்த்து குறைந்த பொருட்களை மீண்டும் வந்து கேட்டால் ரேஷன் ஊழியர்கள் தர மறுப்பதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில்தான் தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படும் 505 ரூபாய் மதிப்பில் 21 வகையான பொங்கல் பரிசு தொகுப்பில் பொருட்கள் ஏதாவது விடுபட்டால் கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டு எண்ணிற்கு புகார் தெரிவிக்கலாம் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட வாரியாக புகார் எண்களும் அறிவிக்கப்பட்டும் உள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பில் உள்ள அனைத்து பொருட்களும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியும் உள்ளது. 4வது அறிவிப்பு, தமிழகத்தில் 1 முதல் 12 வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்விற்கான டிசம்பர் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 2ஆம் தேதி வரை விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை தினங்களில் தனியார் பள்ளிகள் நேரடி வகுப்புகள் மட்டுமின்றி ஆன்லைன் வகுப்புகள் நடத்தினாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அரசு மெட்ரிக் பள்ளி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 5வது அறிவிப்பு, பத்திரப்பதிவிற்கு வரக்கூடிய 70 வயதான முதியோர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன்னுரிமை வழங்கப்படும் என அமைச்சரான மூர்த்தி கூறியுள்ளார். வரி ஏய்ப்பை தடுக்க கூடுதலாக 100 வாகனங்கள் மூலம் 1000 அதிகாரிகளை நியமித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். கடைசியாக 6வது அறிவிப்பு, தமிழகத்தின் பாரம்பரியமான கிராமிய கலைகளை வெளிப்படுத்தும் வகையில் 500க்கும் மேற்பட்ட கலைஞர்களை கொண்டு சென்னையில் 7 இடங்களில் பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி 14, 15 மற்றும் 16 ஆகிய 3 தேதிகளில் நம்ம ஊரு திருவிழாவை தமிழ்நாடு அரசு நடத்தப்போவதாக அரசாணையும் வெளியிட்டுள்ளது. இந்த 6 முக்கியமான அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த 6 அறிவிப்புகளை எந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு, எந்த அறிவிப்பு அதிர்ச்சி கொடுத்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சீஃபர்ஸ் ஆப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.